இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஹவு டு கிராக் எ ஜாப் இன்டர்வியூ சக்சஸ்ஃபுல்லி. அருமையாக நம்ம ஜாப் இன்டர்வியூ எப்படி கிராக் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நம்முடைய சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ஹிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐ எம் கிரேஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அண்ட் ஐம் கோயிங் டு டீச் யூ ஹவு டு கிராக் எ ஜாப் இன்டர்வியூ சக்ஸஸ்ஃபுல்லி. இதில் வந்து நிறைய கரெக்ஷன்ஸ், அதாவது மிஸ்டேக்ஸையும் சொல்லி உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் என்னென்ன விதத்தில் நீங்கள் ஆன்சர்ஸ் கொடுக்கணுன்றதையும் பற்றி டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஓகே நண்பர்களே, ஓகே வாங்க. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், டெல் அபவுட் யுவர் செல்ஃப். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து இப்போ உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா உங்களை பற்றி சொல்லணும் இல்லையா. ஆனால் நிறைய பேர் இந்த மாதிரி சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்றதை முதல்ல பார்ப்போம். இந்த மிஸ்டேக்கை பார்த்துட்டு இது வரைக்கும் நீங்கள் வந்து இப்படி தான் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இன்றைக்கிருந்து அதை மாற்றிக்கங்க. ஐ எம் ராம், ஐ எம் எ கிராஜுவேட். வென் ஐ டாக் அபவுட் மை ஃபேமிலி, மை ஃபாதர் வாஸ் பார்ன் இன் வில்லேஜ், ஹி கேம் டு சிட்டி, ஹி காட் அ ஜாப், நவ் இஸ் அ மேனேஜர் ஆஃப் அ கம்பெனி, மை மதர் இஸ் அ டெய்லர், ஷீ டிசைன்ஸ் ட்ரெஸ்ஸஸ் வெரி வெல், ஷீ குக்ஸ் டெலிஷியஸ் ஃபுட் அண்ட் ஷீ ஸ்பெண்ட்ஸ் மெனி அவர்ஸ் வித் மீ. இப்போ இதில் வந்து ஏதாவது அவரை பற்றி சொல்லியிருக்காரா? டெல் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னா அவரை பற்றி சொல்லணும். யுவர் செல்ஃப் தான் நான் சொல்லியிருக்காங்க, டெல் அபவுட் யுவர் ஃபேமிலினா கொடுத்துருக்காங்க. இல்லை இல்லை, நிறைய பேர் இந்த தவறு தான் செய்கிறாங்க. அவங்கள பற்றி பேசுகிறது எப்படி பேசணும் அப்படின்ற உண்மையான ஒரு ரகசியம் நான் வித்தியாசமான ஒரு அழகான ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கேட்டுட்டு இதை நீங்கள் எல்லா ஜாப் இன்டர்வியூக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஜென்ரல் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இது வந்து நான் வந்து இந்த ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறேன், இவங்க மட்டும்தான் இதை பயன்படுத்தணும் அப்படின்னா இல்லை, யார் வேணாலும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்களே சொல்லுவீங்க. ஓகே, கூடவே உங்களுடைய அந்த நல்ல ஒரு சூப்பரான ஒரு கமெண்ட்டை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஐ எம் ராம் அண்ட் ஐ எம் ஃப்ரெஷ் கிராஜுவேட். ஐ ஹவ் டன் மை பிஏ in English literature. I did many researches on communicative English. I learned many technical skills from my research experiences. This is one of my key technical strengths. எப்படி எஃபெக்டிவா இருந்துச்சா? இது மாதிரி சொல்லி பழகுங்களேன். இதுல நீங்க வந்து நான் என்ன டிகிரி கொடுத்துருக்கேன் அதெல்லாம் நீங்க மாத்திக்கலாம். அதே மாதிரி என்ன ரிசர்ச் நீங்க பண்ணீங்கன்றதையும் மாத்திக்கலாம். ஸோ எதிலெல்லாம் நீங்கள் டேலண்டடோ அதெல்லாம் நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ அப்பா அம்மா இவங்களை பற்றினா அதிகமாக ப்ரீஃபாக பேசாமல் உங்களை பற்றி அதிகமாக பேசுங்க, அப்போ தான் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஓகே நண்பர்களே, அடுத்த ஒரு க்வெஸ்சன், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு க்வெஸ்சன். இப்போ வந்து இந்த ஒரு க்வெஸ்சனுக்கு ஒரு இல்லாஜிக்கல் வேர்ட்ஸில் அவங்க பதில் கொடுத்துருக்காங்க, அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த மிஸ்டேக் இனிமேல் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஹவு வுட் யூ பி அன் அசர்ட் டு திஸ் இன்ஸ்டிடியூஷன், டு திஸ் கம்பெனி அப்படின்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் எப்படி பதில் சொல்லணும்? ஆனால் இங்கே நான் தவறாக ஃபஸ்ட்டு நான் வந்து சுட்டி காட்டிட்டு உங்களுக்கு கரெக்ஷனை நான் எடுத்து கொடுக்குறேன், சரிங்களா? பாருங்கள், ஐ எம் பேஷனேட் ஃபெலோ, ஐ ஒர்க் கன்சிஸ்டன்ட்லி. இவ்வளோதாங்க, இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து அவங்க கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்காது. ஆனால் நான் உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு சூப்பரான ஒரு ஆன்சர் வச்சுருக்கேன். இந்த ஆன்சரை நீங்கள் தயவு கூர்ந்து இனிமேல் சொல்லுங்கள். My core competence will enable me to fulfill all the work responsibilities with best of my abilities. Super arga. I believe that my experience and expertise in English language will definitely help me. Okay, and help the institution. அப்படி கூட சொல்லலாம் நீங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு உங்களை உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வைக்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் உதவியாக இருக்குது. இன்னும் நான் தொடர்ச்சியாக வாசிக்கிறேன். அண்ட் ஹெல்ப் த இன்ஸ்டிடியூஷன் டு ஃபுல்ஃபில் ஆல் இட்ஸ் ஆர்கனைசேஷனல் கோல்ஸ். ஸோ தட்ஸ் வாய் ஐ எம் ஏபிள் அண்ட் கேப்பபிள் டு பி அ கிரேட் அசர்ட் ஃபார் த கம்பெனி, ஃபார் த இன்ஸ்டிடியூஷன். சூப்பராக இருக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நம்பிக்கை தர்றீங்க, உங்களால் ஏதோ ஒரு விஷயத்தை ஃபுல்ஃபில் பண்ண முடியும், அவங்களுடைய கோல்ஸோடு சேர்ந்து நீங்கள் நகர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படின்றத காமிக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் இங்கே காமிச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த திறமை இருக்குன்றத எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்றது இந்த சென்டென்சஸ் உங்களுக்கு சூப்பராக சொல்லியிருக்கும். சரி, கடைசி ஒரு க்வெஸ்சன். இந்த க்வெஸ்சனில் யார் என்ன தவறு செய்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ வை டு யூ வானா ஜாயின் திஸ் இன்ஸ்டிடியூஷன். ஸோ வை டு யூ வாண்ட் டு ஜாயின், அந்த வானான்றது வாண்ட் டு அப்படின்றது தான் ஷார்ட் ஃபார்ம்.
why do you want to join this institution இல்லனா கம்பெனி சரி இதுக்கு என்ன பதில் சொல்வீங்க நிறைய பேர் தவறான ஒரு பதில் சொல்வாங்க அத தவறா சொல்றேன் I really admire the logo and prestigious atmosphere of this institution. இங்க ஒரு இன்ஸ்டிடியூஷனோட அந்த அவுட்வர்ட் அப்பியரன்ஸையும் லோகோவை பார்த்தா நம்ம சேர்றோம் இது வந்து ஒரு நல்ல ஜஸ்டிஃபிகேஷனா இல்லை இல்லை உங்களுடைய அவங்களுடைய கம்பெனியினுடைய ப்ரொஃபைலை நீங்கள் ரிசர்ச் பண்ணீங்களா இந்த ரிசர்ச் பண்ணதில் நீங்கள் வெறும் அவுட்வர்ட் அப்பியரன்ஸை தான் ரிசர்ச் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுடைய மென்டாலிட்டி என்ன செய்யும் டவுன் ஆயிரும் அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் பதில் சொல்லணும் பாருங்க இதில் 100 மக்கள் ஒரு வகையான மக்கள் என்ன செய்வாங்க இந்த மாதிரி பதில் சொல்லுவாங்க ரொம்ப ஒரு எம்பாரசிங் சுச்சுவேஷனை உருவாக்குற மாதிரி இருக்கும் எப்படி நான் சொல்கிறேன் பாருங்க அண்ட் அடிஷ்னலி மை ஹவுஸ் இஸ் நியர் திஸ் கம்பெனி ஹென்ஸ் ஐ கேன் சேவ் மை சேலரி ஃப்ரம் ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் ட்ராவல் எக்ஸ்பென்ஸை குறைச்சிட்டு நான் என்ன செய்வேன் வீடு பக்கத்தில் இருந்தால் நான் என்ன செய்வேன் ட்ராவல் பண்ண தேவையில்லை இல்லை அதுக்கு அதை வரக்கூடிய வருமானத்தை நான் என்ன செய்வேன் சேவ் பண்ணி வச்சுக்குவேன் அப்படின்னா சில பேர் சொல்லுவது உண்டு இட் டசன்ட் சவுண்ட் குட் அது நல்லாவே இல்லை ஸோ இந்த மாதிரி நீங்கள் அன்ப்ரொஃபஷ்னலாக ப்ரீஸியான பாயிண்ட்ஸ் தானே ஷேர் பண்ணாதீங்க சரி என்ன மாதிரி சொல்லலாம் பதில் ஐ ஹவ் சீன் தட் இன் லாஸ்ட் டீகேட் த க்ரோத் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் ஹாஸ் பீன் ஃபினோமினல் என்னடா பயங்கரமான ஒரு வளர்ச்சி உங்களோட இன்ஸ்டிடியூஷனை நான் பார்த்துருக்கேன் செம்மையாக ஒர்க் பண்ணுறீங்க எவ்வளோ அழகாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வேலை பார்க்குற அந்த ஒரு டிசிப்ளினே நான் பார்த்து உங்களுடைய இன்ஸ்டிடியூஷனில் சேரணுன்ற ஒரு ஆசை வந்துருச்சு டிசையர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லணும் பாருங்கள் திஸ் இன்ஸ்டிடியூஷன் ஹஸ் கிரியேட்டட் அ பிராண்ட் இமேஜ் அண்ட் கிரேட் ப்ரெசன்ஸ் இன் குளோபல் ஸ்கூல்ஸ் நிறைய ஸ்கூல்ஸில் அமாங் குளோபல் ஸ்கூல்ஸ் கூட சொல்லலாம் நிறைய ஸ்கூல்ஸில் வந்து நல்ல ஒரு ஸ்டேட்டஸையும் ப்ரெசன்ஸையும் கொடுக்குறீங்க அதனால தான் நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும் இதுதான் வேல்யூபிளான பாயிண்ட் இன்னும் நீங்கள் கூடுதலாக சொல்லணும்னா இதை சொல்லுங்கள் ஐ கேன் புட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் டு பில்ட் அ கிரேட் இமேஜ் இன் யுவர் இன்ஸ்டிடியூஷன் ஆஸ் வெல் அஸ் ஐ கேன் டெவலப் மை கெரியர் க்ரோத் என்னுடைய கெரியர் வளர்ச்சியை நான் முன்னேற்றிக்குவேன் அதே போல் என்னுடைய எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் என்னுடைய டேலண்ட்ஸ் எல்லாம் ஒரு நல்ல ஒரு கிரியேஷனாக இந்த இன்ஸ்டிடியூஷனில் கொடுப்பேன் அப்படின்றதையும் நீங்கள் தெள்ள தெளிவாக சொல்ல கற்றுக்கங்க ஸோ அதனால் ஃபைனலாக என்ன சொல்லணும்னா தேட்ஸ் வை ஐ வுட் லைக் டு ஜாயின் யுவர் இன்ஸ்டிடியூஷன் ஆர் கம்பெனி ஸோ இதுதாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்லி பழகுங்க டெஃபினெட்லி யூ கேன் வின் யூ கேன் கிராக் எனி ஜாப் இன்டர்வியூ எந்த ஒரு ஜாப் இன்டர்வியூலேயும் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆக முடியும் உங்களுக்கு வேலை கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும் நம்முடைய சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை ஹிட் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு ஸோ இட்ஸ் அ ரியலி அ காமன் திங் காமன் பாயிண்ட்ஸ் விச் யூ கேன் ப்ரிப்பேர் அண்ட் யூ கேன் பெர்ஃபார்ம் வெல் பை டேக் கேர்